வணக்கம் நண்பர்களே. தமிழகத்துல பல அரசியல் தலைவர்களை நாம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். சோ அப்படி பார்க்கிற தலைவர்களுக்கு மத்தியில் இப்படியும் ஒரு தலைவர் அப்படிங்கிற பேர்ல ஒரு நபர் பேசிக்கொண்டு இருக்கிறார் அப்படிங்கறதையும் நாம வந்து சுட்டி காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சித்துக் கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள், கடந்த ஒரு தினங்களுக்கு முன்பு நடந்த சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துல வந்து பத்திரிகையாளர்களை மிகவும் அவதூறாக அசிங்கமாக பேசியது மட்டுமல்லாமல் மண்டையை உடைத்து விடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டலும் விடுத்திருக்கிறார். அதுவும் சக பத்திரிகையாளர்கள் முன்னால இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு, ஆனா பத்திரிகையாளர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். அதன் காரணம் என்ன அப்படிங்கறதை நம்ம டீடைலா பார்க்கணும். ஏன்னா ஒரு பத்திரிகையாளர்களை விமர்சனம் செய்து விட்டோம், இல்ல பத்திரிகையாளரை அவதூறா பேசிட்டாங்க, இல்ல ஒரு பத்திரிகையாளரை வந்து கேவலப்படுத்திட்டாங்க அப்படின்னா பத்திரிகையாளர் சங்கம் ஒட்டுமொத்தமாக திரண்டு அவர்கள்லாம் கண்டனம் தெரிவிக்கும். ஆனா எந்த ஒரு விஷயமும் இல்லை. அப்படி இருக்கிற காரணம் என்ன? அதுவும் சீமான் அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான தான் கொடுக்கின்ற நேர்காணல்கள் இந்த பேட்டிகள்ல பத்திரிகையாளர்களே வா போ என தலைக்குறவாக பேசுகிற சம்பவம் இருக்கு. ஆனா இது ஒருபடி மேல போய் ஆபாசமான கெட்ட வார்த்தைகளை வந்து பயன்படுத்தி பேசியிருக்கிறார். அந்த காணொலியை நீங்களே ஒரு நிமிஷம் கேளுங்களேன். கேட்கறது இல்ல, நீ யார்? நீ முதல்ல காதுல பஞ்ச வச்சு படுத்துக்கிட்டு பேசவில்லை. ஈஸ்வரன் கேட்கல கேட்கலன்னா கேட்கலன்னு என்ன பேசுற? என்ன மரியாதை பேசுற? நீ என்ன மரியாதை பேசுற? நீ பேசவில்லை என்றா? பேசவில்லை என்றா? நீ டேய் மண்டையில வாட செஞ்சு மேராஸ், டேய் மண்டையில வாட செஞ்சு மேராஸ், இப்ப நீங்க பார்த்த இந்த காணொலியில அவர் என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னு தெரியும். இது ஒரு தலைவருக்கு அழகானா சத்தியமா கிடையாது. அப்ப சீமானும் ஒரு தலைவர் அப்படிங்கிறது கிடையாது. அது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது. ரெண்டாவது விஷயம், ஒரு பத்திரிகையாளர் தான் தான் என்ன கேள்வியை எழுப்ப வேண்டும் என்று அங்கு இருக்கிற நபரிடம் கேட்டு எழுப்ப வேண்டிய கட்டாயம் என்பது இல்லை. ஒரு பத்திரிகையாளர் தன்னுடைய கேள்வி என்ன என்பது நேரடியாக எழுப்பலாம். அந்த கேள்வியை தான் எழுப்பியிருக்கிறார். சோ அப்படி அந்த கேள்விக்கு பதில் இல்லை, அப்போ உங்கள்ட்ட பதில் இல்லை அப்படின்னா நீங்க அமைதியா கடந்து போலாம், இல்ல இல்ல வேற ஏதாவது சொல்லிவிட்டு போலாம். ஆனா அங்க தரக்குறைவாக சீமான் அவர்கள் அவரை வந்து திட்டியதும் மிரட்டியதும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அருவறுக்கத்தக்க விஷயம். தமிழகத்துல இப்படியெல்லாம் கட்சி நடத்துகிற தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அது நமக்குத்தான் வந்து அசிங்கமா இருக்கு. குறிப்பா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து அவதூறாக, தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை பொய்யாக பேசிக்கொண்டு தெரியும் ஆர்எஸ்எஸ்ஸின் பின்புலம் கொண்ட நபராக சீமான் இருக்கிறார் அப்படிங்கிறத நாம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். சோ அதுல ஒருபடி மேல இந்த விஷயங்களையும் வைத்து பாருங்க. ஏன்னா ஒரு பத்திரிகையாளரை இவ்வளவு தூரம் அசிங்கமாக பேசியிருக்கிறார், கொலை மிரட்டல் மாதிரி மண்டையை உடைத்திருவேன் என்று மிரட்டல் விடுத்திருக்கிறார். ஆனா நேற்றைய தினம் இந்த விஷயம் நடந்திருக்கு, இன்றைய தினம் வரைக்கும் பத்திரிகையாளர் சங்கம் தூங்குகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்ப பின்புலத்தில் யார் சீமானுக்கு இருக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா எஸ் வி சேகர் அவர்கள் பத்திரிகையாளரை பேசிய போது எவ்வளவு தூரம் அந்த விஷயம் பேசப்பட்டது, அதே போல இன்னும் சில நபர்கள் பத்திரிகையாளர்களை எல்லாம் பேசும்போது அது எந்த அளவுக்கு பேசப்பட்டது. ஆனா இன்னைக்கு சீமான் அவர்கள் ஒரு பத்திரிகையாளரை மிரட்டி இருக்கிறார், மண்டையை உடைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார், ஆபாச வார்த்தைகளில் திட்டி இருக்கிறார். சோ இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு பத்திரிகையாளர் சங்கம் என்ன பண்ணுது அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா இந்த விஷயத்துல இருந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டியது முழுக்க முழுக்க இங்க ஆர்எஸ்எஸ்ஸின் கட்டுப்பாட்டுல இவர்கள் எல்லாம் வந்து இயங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறதான் நம்ம வந்து வெளிப்படுத்துறோம். சீமான் போன்ற நபர்களின் அரசியல் பிழைப்பே ஆர்எஸ்எஸ் அவர்கள் கொடுக்கிற அஜெண்டா, அந்த அஜெண்டாவை வைத்துக் கொண்டு தமிழகத்துல சமூக நீதிக்கு எதிராகவும் தொடர்ந்து வந்து பேசிக் கொண்டிருப்பது, திராவிட மாடல் ஆட்சியை விமர்சிக்கிறேன் என்ற பெயரில் பொய்யான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வந்து வைத்துக் கொண்டிருப்பது தான் சீமான் போன்ற நபர்களின் வேலையாக இருக்கு. நம்ம அதை வந்து ஒரு அவருடைய நிகழ்வுகளையும் நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். அப்பட்டமாக அவர் வெளிப்படுத்திக்கிட்டிருக்கிறார். சீமான் வந்து ஆளுநரை சந்தித்த, அதாவது சீமான் அவர்கள் சமீபத்தில் பேசிய விஷயம் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப இன்னும் மோசமா இருக்கும். அதாவது ஆளுநரை சந்தித்து ரஜினி அரசியல் பேசுகிறார் அப்படின்னு ஒரு செய்தி வருது. ஆளுநரை சந்தித்து அரசியல் பேச வேண்டிய தேவை ரஜினிக்கு என்ன? நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலன்னு சொல்லிட்டு ஓரமா ஒதுங்கி போன ரஜினி இன்னைக்கு போய் ஆளுநர் அவர்களை சந்தித்து விட்டு நாங்கள் அரசியல் பேசணும் என்று அவருடைய விளம்பரத்திற்காக தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற நபர் அவர் தான். சோ அப்படி பேசி இருக்கிறார்.
ஆனா அவர் வந்து ஆளுநரை சந்தித்து அரசியல் பேசுவதில் என்ன தவறுன்னு கேட்கிற சீமான், கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வருவேன் என்று சொன்னபோது என்னென்னலாம் அந்த வாய் பேசியது அப்படிங்கிறதே நாம பார்க்கணும். அப்ப சீமானின் வாய் இப்படியும் பேசும் அப்படியும் பேசும், அதுதான் நாங்கள் வந்து ஒப்பீட்டளவில் நாங்கள் பார்க்கணும். சசிகலா அவர்கள் சிறையில் இருக்கும்போது திட்டமிட்ட கொள்ளைக்காரி என்று பேசிய சீமானின் வாய் தான், சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து வெளியில் வந்தபோது அவர்களை வந்து சின்னம்மா அவர்கள் நல்ல மனுஷி அப்படின்னு பேசியது, அதான் சீமானின் வாய் இரட்டை நாக்கு கொண்டது, அது அது அப்படி பேசும் அப்படிங்கிறதுக்கு பல எடுத்துக்காட்டுகள். அந்த வரிசையில் இப்ப ரஜினியும் சேர்ந்திருக்கிறார். சோ ரஜினி வந்து தேர்தலில் போட்டியிடுவேன் சொன்ன பொழுது, கட்சி ஆரம்பிப்பேன் என்று சொன்ன பொழுது சீமான் என்னென்ன மாதிரியான விஷயங்களை பேசினார், இன்னைக்கு ஆளுநர் மாளிகையில் அரசியல் பேசலாம் என்று பேசுகிறார் அப்படின்னா சீமான் இவர் யாருக்கான இந்த அரசியலை இந்த மண்ணில் செய்கிறார் அப்படின்னு பாருங்களேன். ஆளுநர் குறிப்பாக தமிழகத்தில் நடக்கிற அரசுக்கு எதிரான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார், குறிப்பாக பாஜகவின் கைப்பாவையாக இருந்து கொண்டு பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது அப்பட்டமாக வெளிப்படையாக தெரிகிறது. அவரின் கருத்துக்கள் சனாதன கருத்துக்களாக வெளியில வந்து வருது, இதெல்லாம் சீமான் கண்ணுக்கு தெரியல. ஆனா ரஜினியும் ஆளுநரும் அரசியல் பேசியதில் என்ன தவறு? அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் தானே ஆளுநர் நியமிக்கிறாங்க. சீமானுடைய அரசியல் அறிவு எத்தகையதுன்னு பாருங்க, ஆளுநரை மக்கள் தேர்ந்தெடுக்கவில்லை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களாலும் ஆளுநர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அப்ப யாரால தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? ஒன்றிய அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபராக இருக்கிறார். ஒன்றிய அரசை தேர்ந்தெடுத்தது தமிழகமா? சீமான் அவர்களுக்கு இந்த கேள்வி வைக்கிறேன். தமிழகத்தில் பாஜக எத்தனை இடங்களை வென்றது? இன்றைக்கு பாஜக தான் ஒன்றிய அரசாக இருக்கிறது. அப்ப பாஜக நியமித்த ஆளுநர் என்று சொல்வதற்கு வாய் வரல சீமானுக்கு. அதைத்தான் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். சீமான் பாஜகவின் ஒரு கைப்பாவையாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த மாதிரியான விஷயங்களை நாம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். சீமானின் அரசியல், பாஜகவின் அரசியல், சீமானின் அரசியல் தத்துவம், அது ஆர்எஸ்எஸ்ஸின் தத்துவம், அதுதான் நம்ம மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். திராவிட மாடல் அரசியலை விமர்சிப்பதற்கு சீமான் போன்ற ஆர்எஸ்எஸ் கைப்பாவைகளுக்கு ஒருபோதும் தகுதி கிடையாது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு பத்திரிகையாளரை இவ்வளவு கேவலமாக கொச்சையாக கெட்ட வார்த்தைகள் கொண்டு பேசியதும் மிரட்டியதும் பத்திரிகையாளர்கள் எல்லாம் எங்கே போய்விட்டீர்கள் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருகிறது. ஏன்னா இந்த மாதிரியான நபர்களை வந்து நீங்க வந்து எதிர்த்து உங்களது குரல்களை கொடுக்கவில்லை அப்படின்னா நாளைக்கு ஒரு பத்திரிகையாளர் சுதந்திரம் என்று பேசுகிறீர்களே, அதெல்லாம் எங்கே போய்விடும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்ப வரும்புறம் வட இந்தியாவில் பத்திரிகையாளர்களை எந்த அளவிற்கு நடத்தி கொண்டிருக்கிறது இந்த சங்கிகள் கூட்டம் அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம். அந்த விஷயத்தை தான் இங்கு தமிழகத்துல அந்த சங்கிகளின் முகமாக சீமானம் நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அப்பட்டமாக இந்த பத்திரிகையாளரை பேசிய விஷயத்திலிருந்து தெரியுது. அதனால மக்கள் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். சீமான் ஆர்எஸ்எஸ்ஸின் கைப்பாவை, மக்களால் புறக்கணிக்கப்பட வேண்டியவர், தொடர்ந்து மக்கள் அவரை புறக்கணிக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். திராவிட மாடல் அரசியலை விமர்சிப்பதற்கு சீமானுக்கு ஒரு துளி கூட தகுதி கிடையாது அப்படிங்கிறத மீண்டும் சொல்ல நாம கடமைப்பட்டிருக்கிறோம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி நண்பர்கள்.